உங்களால் முடியும் அப்படிங்கிறது ஒரு உத்வேகத்துக்காகவோ, ஒரு நம்பிக்கைக்காகவோ, இல்லை ஒரு ஆறுதலுக்காகவோ நான் இதை சொல்லலை. உங்களால் முடியுங்கிறது ஒரு ஆணித்தனமான உண்மை. உண்மையிலேயே உங்கள் தகுதி உங்களால் என்ன வேணாலும் செய்ய முடியுங்கிறது தான். நீங்கள் இப்போ உங்களோட தகுதியை என்னவா வேணால் நினச்சிட்ருக்கலாம். நீங்கள் எந்த இடத்துல தான் இருக்கோ, நம்மளால் இதை தான் செய்ய முடியும்னு நீங்கள் ஆயிரத்தெட்டு வளையத்தை உங்களுக்கு சுற்றி நீங்கள் உருவாக்கியிருக்கலாம். ஆனால் உண்மை என்னென்னா, உங்களால் முடியும். நீங்கள் எதை வேணும்னு நினைக்கிறீங்களோ, எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு சாத்தியம். எப்படி உங்களால் முடியும் அப்படிங்கிறத நீங்கள் எப்போ யோசிக்கிறீங்க? என்னால் முடியும் அப்படின்னு நான் ஒரு விஷயத்தை எப்போ சிந்திப்பேன்? நான் பெரிய பிரச்சனைகளில் இருக்கும்போதோ, இல்லை குழப்பத்தில் இருக்கும்போதோ, எந்த ஒரு தேர்வும் தெளிவும் இல்லாதப்போ, என்னால் முடியுங்கிற ஒரே ஒரு ஒற்றை நம்பிக்கையை கையில் பிடிச்சிக்கிட்டு நான் வெளியில் வர முயற்சி பண்ணுவேன். அப்படி நிறைய விஷயங்கள்லேருந்து நான் வெளியே வந்திருக்கேன். எல்லாரும் அப்படி தான். ஆனால் இந்த ஒரு பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்ற ஒரு ஒரு தூண்டுதலாக மட்டும் இல்லாமல், உண்மையிலேயே நம்ம தகுதி அதுதான்றதை நாம் உணரும்போது தான் நம்ம வாழ்க்கை உண்மையிலேயே மாறுது. உங்களால் முடியுங்கிறது உங்களுடைய தகுதி. நீங்கள் கற்பனை பண்ணுற எல்லாத்தையுமே நிச்சயமாக உங்களால் உருவாக்க முடியும். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் மறுபரிசீலனை செய்கிறது தான். நீங்கள் ஒரு வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கீங்க. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன அனுபவம் நடந்ததோ அதை சுற்றி உருவாக்கப்பட்ட நம்பிக்கைகளுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கீங்க. இது எல்லாத்தையும் உடச்சி வெளியில் வர முடிஞ்சால் உங்களோட உண்மையான தகுதி வெளிப்படும். நான் இது தான், நான் இப்படித்தான், இது தான் சரி, இது தான் தப்புன்னு ஆயிரத்தெட்டு விஷயங்கள் நீங்கள் உருவாக்கிக்கிட்டதாக இருக்கலாம், இல்லை சமூகம் உருவாக்குனதாக இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையை முடக்கிக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் உணரணும். இது எல்லாமே சரிதானா, அது யார் சொன்னதாக வேணா இருக்கட்டும், எவ்வளவு உண்மையாக இது வரைக்கும் உங்களுக்கு அது வேலை செஞ்சதாகவே இருக்கட்டும், ஏன்னா சில நேரங்களில் நம்மளோட நம்பிக்கைகள் உண்மையாக மாறிக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் உணரணும். நம்மளுடைய வெறும் நம்பிக்கை, இப்போ நான் இதை தான் செய்ய முடியும்னு நீங்கள் உணர ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் அது மட்டும்தான் செய்ய முடியும். ஒரு காலத்துக்கு அப்புறம் அது மட்டுமே உண்மையாயிடும். இப்படி நம்ம வாழ்க்கையில் உண்மையான நிறைய விஷயங்கள் இருக்குது. உண்மை அப்படிங்கிறது எப்போவும் எல்லாருக்கும் உண்மையான ஒன்று. நம்மளால் நம்ம நம்பிக்கைகளால் உருவாக்கப்பட்ட உண்மைகள் சாத்தியங்கள் தானே தவிர உண்மைன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போது இது வரைக்கும் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே என்ன உருவாக்கி வச்சுருந்தாலும் சரி, அதை உடச்சி உங்களால் வெளியே வர முடியும்னா உங்களோட உண்மையான தகுதியை உணர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அங்கே தான் இருக்குது. பிரபஞ்சம் எப்போவுமே நம்மக்கிட்ட மாறாமல் தவறாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரே விஷயம் இது தான், உங்களால் முடியும். நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ நான் அதை தர்றேன். நீங்கள் என்ன கற்பனை பண்ணுறீங்களோ நான் அதை தர்றேன். நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்களோ அதை நான் தர்றேன். அப்போ என்ன அர்த்தம்னா, என்னால் என்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் உங்களாலேயும் செய்ய முடியும். உங்களுக்காக நான் செஞ்சு தர்றேன். உங்களோட வேலை நீங்கள் அதில் கவனம் செலுத்துறது மட்டும்தான். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும்தான், நம்ம எது உண்மை நினச்சிட்ருக்கோமோ, எது சரின்னு நினச்சிட்ருக்கோமோ, எந்த ஒரு வளையத்துக்குள்ளே சிக்கி இருக்கோமோ, அதிலிருந்து மட்டும்தான் நம்மளோட சிந்தனை வெளிப்படுது. இன்னும் சொல்லப்போனால், வறுமைங்கிறதோ பற்றாக்குறைங்கிறதோ நம்ம சிந்தனையில் மட்டும்தான் இருக்குது. இப்போ ஒரு 20,000 மாதம் சம்பாதிக்கிற ஒருத்தரால் மாதம் 2 லட்சரூபா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவரால் யோசித்து பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, அவரை பொறுத்த வரைக்கும் நிதர்சனமான உண்மைங்கிறது 20,000 ரூபாயை வச்சு என்ன செய்ய முடியுங்கிறது மட்டும்தான். தான் இந்த வேலையில் செட் ஆகிட்டேன், இதை தாண்டி போய் எனக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சு நிறைய பணம் சம்பாரித்து இது எல்லாம் சாத்தியமா, அவர் நிச்சயமாக கனவுல கூட நினைக்க மாட்டார். ஆனால் அப்படி சிந்திக்கிறவங்க அதை சாதிச்சுக்கிறாங்க. அப்படின்னா உங்கள் சிந்தனைகளை உடைச்சி நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கணும். இப்போ உங்களால் 20,000 ரூபா தான் மாதம் சம்பாதிக்க முடியுது அப்படின்னா, அதை வச்சு தான் நீங்கள் செயல்கள் செய்ய முடியும்னா, அதை தாண்டி செயல் செய்கிறத பற்றி சிந்திச்சு பாருங்கள். சிந்தனை எங்கே ஆரம்பமாகுதோ அங்கே மாற்றமும் ஆரம்பமாகுது. அந்த சிந்தனை தொடரும்னா மாற்றம் நிகழவும் ஆரம்பிச்சிடும். ஒரு சந்தோஷமான, அற்புதமான, ஒரு மேன்மையான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். அதை பிரபஞ்சம் உங்களுக்காக நிகழ்த்தி கொடுக்கும். இதுக்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம், நம்ம எதுவாக இருக்கோமோ அதிலிருந்து வெளியில் வந்து திறந்த மனசோட, பிரபஞ்சத்தோட எல்லா அபரிமிதத்தையும் ஏற்றுக்க தயாராக இருக்கிற அந்த திறந்த மனசோட புதுமையான விஷயங்களை நோக்கி நகருங்க. அதுக்கு உங்கள் சிந்தனைகள் தான் மூலதனம். இதெல்லாம் சாத்தியமாக நினச்சிக்கிட்டு இருந்த பல விஷயங்களை நம்ம முன்னோர்கள் நமக்கு செஞ்சு காட்டிட்டு போயிருக்காங்க. அவங்க எல்லாருமே இதை உணர்ந்திருந்தாங்க.
அவங்களால் முடியும் அப்படின்னு நினைக்கிறது அவங்க அவங்கள மட்டும் நினைக்கலை, இந்த பிரபஞ்சத்தையும் சேர்த்து நினச்சாங்க. பிரபஞ்சத்தால் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் தன்னால் முடியும்னு உணர்ந்திருந்தாங்க. அப்போ இந்த பிரபஞ்சத்தால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதோட தகுதி என்னவோ அதுவும் உங்களோட தகுதி தான். அப்போ உங்களால் முடியுங்கிறது வெறும் நம்பிக்கை இல்லை, வெறும் ஆறுதல் வார்த்தை இல்லை, அது நிதர்சனமான உண்மை. நன்றி.